உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அம்னோ மற்றும் பரிசான் நேஷனலை வீழ்த்த பயங்கர சதி திட்டம் உண்மையில்லை என்றால் பரிகத்தான் மறுக்க வேண்டும். அம்னோ மற்றும் தேசிய முன்னணியை வீழ்த்த திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் பரிகத்தான் நேஷனல் கூட்டத்தில் பேசப்பட்ட முடிவுகள் கசிந்ததில் உண்மை இல்லை என்றால் உடனடியாக மறுக்குமாறு பரிகத்தான் நேஷனல் தலைவர்களை அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்து ஸ்ரீ அமர் சப்ரிச்சே வலியுறுத்தியுள்ளார். நடப்பு அரசாங்கத்துடன் இருக்கும் கட்சியின் தலைமை சம்பந்தப்பட்டிருப்பதால் உண்மை இல்லை என்றால் உடனடியாக மறுப்பது நல்லது. கடந்த சில நாட்களாக புக்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து ஸ்ரீ நஜிப் துன்ராசாக் மற்றும் அம்னோ தலைவர் அமா ஜைத் ஹமிடி ஆகியோரின் தண்டனையை விரைவுபடுத்துவது உட்பட அம்னோ தலைவர்களை வீழ்த்துவதற்கான சந்திப்பு கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சி நிரல்களின் முக்கிய அம்சங்கள் சமூக ஊடகங்களில் பரவியுள்ளன. மேலும் அம்னோ துணைத் தலைவர் முகமது அசானை வீழ்த்தி அவரை நீதிமன்ற குழுவுடன் இணைக்கும் நடவடிக்கையின் திட்டமும் இதில் உள்ளது. அம்னோவை வீழ்த்துவதற்கான சதி திட்டத்தில் பல முக்கிய கதாபாத்திரங்கள் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக பாஸ் உதவி தலைவர் அமர் சம்சூரி, பாஸ் தலைமைச் செயலாளர் தக்கியுடின் ஹசான், பரிகத்தா நேஷனல் தகவல் பிரிவு தலைவர் முகமது அஸ்மின் அலி, பர்சத்து தலைமைச் செயலாளர் ஹம்சா ஜைனுடின் ஆகியோர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நீரிழிவு நோய்க்கு மாற்று மருந்தை சுகாதார அமைச்சு அங்கீகரிக்கவில்லை. நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படும் இன்சுலின் உள்ளிட்ட மருந்துகளுக்கு மாற்றாக எந்த ஒரு தயாரிப்பை அல்லது உணவை சுகாதார அமைச்சு ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்று அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட தேயிலை தயாரிப்பை தாங்கள் விற்பனை செய்வதாக கூறும் மை ஸ்பிரிங் ஷாப் யுஎஸ் என்ற பக்கத்தின் நடவடிக்கை தொடர்பில் இந்த விளக்கம் தரப்பட்டுள்ளது. பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கில் மாற்றி அமைக்கப்பட்ட புகைப்படங்களையும் அந்த முகநூல் பக்கம் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டதாக சுகாதார அமைச்சு தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உறுதி செய்யப்படாத தகவல் அல்லது அறிக்கையை பயன்படுத்தி எந்த ஒரு தரப்பினரும் வெளியிடும் விளம்பரத்தை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என சுகாதார அமைச்சு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. மாய்கா அவுட்டர் சிங் சொல்வது சுத்த பொய். பூச்சோங் 14வது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு நிலம் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. மாய்கா முன்னாள் கவுன்சிலர் அவுட்டர் சிங் கூறிக்கொண்டிருப்பது சுத்த பொய் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் இன்று பதிலடி கொடுத்தார். ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவுதார் சிங், அதாவது வந்து மாய்கா உறுப்பினர், இவர் வந்து சில விஷயங்களை வந்து அவர் வந்து அவதூறாக எடுத்துக்கொண்டிருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய சூழ்நிலை என்னவென்றால், முதல் வந்து பார்த்துக்குவோம், இவங்களுக்கு வந்து இந்த அவுட்டார் சிங்க்கு வந்து அடுத்து எப்படியாவது வந்து மாய்காவில் வந்து ஒரு நாடாளுமன்ற சீட்டோ இல்லாது சட்டமன்ற சீட்டோ அந்த பூச்சோங் வளாகத்தில் அவர் ரொம்ப அதீதமாக எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் கிராக்கான் கட்சிக்கு வந்து கிராக்கான் கட்சி பிஎன்ல எடுத்ததுனால இந்த சீட்டு வந்து எப்படியாவது வந்து எடுத்துடணுன்ற ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செஞ்சிட்ருக்கார் இவர் வந்து. ஏன்னா திடீரென்று நம்ம இந்தியர்கள் மேலே வந்து பாசம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறாருன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த மகா மாரியம்மன் 14வது மைலில் வந்து கடந்த 2017 என்னுடைய தலைமையில் பார்த்திங்கன்னா அதோடைய நிலப்பிரச்சனையை முழுமையாக தீர்வு செய்யப்பட்டு அந்த நிலத்தை வந்து பதிவு செய்து அந்த ஆலயத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது 2017. நமது இந்திய சமுதாயம் தெளிவுபட்ட சமுதாயமாகவும் அறிவார்ந்த சமுதாயமாக இருக்க வேண்டும். கூட்டம் ஏப்ரல் 18 திகதி வந்ததால் விஸ்மா சேஸ்பர்டானாவில் உள்ள இந்திய விசா சென்டரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக இந்திய விசா சென்டர் ஒருங்கிணைப்பாளர் டத்தோ தங்கவேலு தெரிவித்தார். ஏப்ரல் 18 திகதி அளவுக்கு அதிகமான கூட்டம் அலைமோதியதால் குழப்பம் ஏற்பட்டது. என் பேர் தங்கவேலு குப்புசாமி. இந்தியா விசா சென்டருக்கு நான் தான் இப்போ வந்துட்டு ஓவரால் இன்சார்ஜ் தலைமை. 18 வந்துட்டு இங்கே வந்துட்டு அதிகமான கூட்டம் வந்திருந்தாங்க. ஏனென்றால் அதற்கு முன்பு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்தியாவின் இந்தியா அரசாங்கத்தின் விடுமுறையினால்
அந்த இரண்டு நாள் வர வேண்டிய கூட்டங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு 200-250 பேர் விண்ணப்பம் செய்ய வருகிறார்கள் விசாக்கு, இந்தியா விசாக்கு. அப்போ வியாழக்கிழமை ஒரு 250 பேர் வர வேண்டியதும், வெள்ளிக்கிழமை ஒரு 250 பேர் வர வேண்டியதும், திங்கக்கிழமை 250 பேர் வர வேண்டியதும், ஒரே சமயத்தில் 750 பேர் வந்துட்டு குமிந்தி விட்டார்கள் திங்கக்கிழமை என்று காலையில். அதனால தான் அந்தன்றைக்கு கொஞ்சம் அதிகமான கூட்டமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஒரே நாளில் வந்துட்டு ஒரு 200-300 விசா விண்ணப்பத்தை நாங்கள் எங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு தான் இந்திய தூதரகமும் வேண்டும் என்று சொல்லியிருக்காங்கள். ஒரு 200 அல்லது 300 திடீரென்று இரண்டு நாள் விடுமுறை கொடுத்தனால அந்த திங்கக்கிழமை 18ஆம் தேதி வந்துட்டு அதிகமான கூட்டங்கள், அதாவது சில பேர் வந்துட்டு பினாயங்கிலிருந்து ஜோஹோபார்லேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்களும் முடிந்த அளவுக்கு 400 விண்ணப்பங்களை எடுத்தோம். மறாவது நாள் காலையிலே இன்னொரு 150 டோக்கன் நம்பர் அவங்ககிட்ட கொடுத்துட்டு 19ஆம் தேதி காலையிலேயே அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் 19ஆம் தேதி காலையிலேயே அவங்களுக்கும் அந்த 150 பேருக்கும் ப்ளஸ் நாங்கள் வந்து இன்னொரு 250 பேர்த்துக்கு 19ஆம் தேதி டியூஸ்டேவும் செஞ்சுருந்தோம். ஸோ இன்றைக்கு வந்துட்டு 20ஆம் தேதி புதன்கிழமை இந்த 3 நாள் பிற்பாடு இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு 200-250 பேர் தான். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஸ்மூதாக நன்றாகத்தான் இன்றைக்கு விண்ணப்பம் செய்தவர்களும் சரி வந்தவர்களும் சரி 2 மணிக்கே எல்லாமே நாங்கள் முடித்து விட்டோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு மக்களுக்கு அதை வந்துட்டு எடுத்து சொல்லும் பொழுது அவங்க வந்துட்டு அதை புரியாமல் இருந்துட்டாங்க. அதில் வந்துட்டு சில பேர் டிக்டாக்லேயும் வைரல்லையும் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு விதவிதமான செய்திகளை போட்டு வசதிகள் இல்லை, செய்ய முடியல, டோக்கன் போய் சென்றில்ல. காலையில் 9 மணியிலிருந்து 2 மணி வரையும் நாங்கள் வந்துட்டு விசா விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதை வந்துட்டு பிரச்சனைகள் இல்லாமல் வந்துட்டு விண்ணப்பத்தை வந்துட்டு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு 4 நாள் கழித்து தான் அந்த விண்ணப்பத்தை வந்துட்டு அப்ரூவல் கிடைச்சி விசா ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறோம். மேலும் இ விசா விண்ணப்பம் நேரடியாக இந்திய தூதரகத்திடம் செய்யப்படுவதால் அதற்கு தூதரகம்தான் அனுமதி வழங்கும் என்று டத்து தங்கவேலு விளக்கம் அளித்தார். இன்னொரு செய்தியும் அதில் சொல்லணுக்காம், இதற்கு முன்பு வந்துட்டு இ விசான்று அந்த டிக்டாக்லேயும் சரி வைரல்லையும் சொல்லுங்கள், இ விசாக்கும் எங்களோட விசா சென்டருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அது இ விசா சொந்தத்திலேயே வந்துட்டு இந்திய அரசாங்கத்தில் உள்ள இந்தியன் விசா ஆன்லைனில் அவங்களே விண்ணப்பம் செய்து அவங்களே வந்து அது பெற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. தற்காலிகமாக வந்துட்டு இந்திய அரசாங்கம் வந்து அதை வந்துட்டு ஒத்தி வச்சிருக்கிறார்கள், அதாவது சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார்கள். 156 நாடுகளுக்கு வந்துட்டு அந்த இ விசாவை பாவிக்கலாம் என்று திறந்து விட்டார்கள். ஆனால் மலேசியா போன்ற நாடுகளுக்கு வந்து இன்னமும் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறார்கள். அது கூடிய சீக்கிரத்திலும் அவங்க சஸ்பெண்ட் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது ஒரு விசாவுக்கு வந்துட்டு மொத்தத்தில் வந்துட்டு விசா ஃபீ, ஒரு விசா சர்வீஸ் ஃபீ ப்ளஸ் அந்த கோவிட் சர்சார்ஜ் என்று எல்லாம் 437 ரிங்கிட் வரும். ஒரு வருடத்திற்கு பலமுறை மல்டிபிள் என்ட்ரி பெற்றுக்கொள்ளலாம். விமான டிக்கெட் விலையை குறைக்க முடிந்த அரசாங்கத்திற்கு ஏன் காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை? விமான டிக்கெட்டுகளின் விலை அதிகமாக இருப்பதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து சில தினங்களில் அதன் விலையை குறைக்க தெரிந்த அரசாங்கத்திற்கு ஏன் காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கேள்வியை எழுப்பியுள்ளது. நாளுக்கு நாள் காய்கறிகளின் விலையும் மற்ற பொருட்களின் விலைகளும் உயர்ந்து கொண்டே போகிறது. இதனால் பயணிட்டாளர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது பற்றி ஆக்ககரமான நடவடிக்கை ஏதும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் பண வசதி உள்ளவர்கள் மட்டும் பயணம் செய்யும் விமான டிக்கெட்டுகளின் விலைகள் அதிகமாக இருக்கின்றது என்று புகார் வந்ததும் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டதால் விமான டிக்கெட்டுகளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. ஏன் இந்த பாரபட்சம் என்று பினாங்கு பயணிட்டாளர் சங்கத்தின் கல்வி ஆய்வு பிரிவு அதிகாரி என் வி சுப்பாராவ் கேள்வி கேட்டுள்ளார். சிறுமி பெல்லா சித்திரவதை செய்யப்பட்ட வழக்கு தொடங்கியது. ஜொஹூர் பட்டத்து இளவரசர் சார்பில் 4 வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் வந்தனர்.
டவுன் சின்ட்ரோம் எனப்படும் பேரு குறைந்த பாதிக்கப்பட்ட சிறுமி பெல்லா சித்திரவதை செய்யப்பட்டதாக ருமா போண்டா சித்தி பைனுன் மீதான வழக்கு கோலாலம்பூர் செக்ஷன் நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கும் வேளையில் ஜொஹூர் பட்டத்து இளவரசர் துங்கு மக்கோத்தா ஜொஹூர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் நியமித்த 4 வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்றத்திற்கு வந்திருந்தனர். இந்த வழக்கை கண்காணிக்கும் வழக்கறிஞர்களாக டத்து பல்ஜித் சிங் சித்து, டத்து கைருல் அன்வார் ரமாத், டத்து இக்பால் சலாம், முகமது ரஸி யத்திமின் ஆகிய தனது 4 வழக்கறிஞர்களை துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் நியமித்துள்ளார். ருமா போண்டா சிறார் காப்பகத்தில் இருந்தபோது சித்திரவதை செய்யப்பட்ட 13 வயது சிறுமி பெல்லாவின் வழக்கு விசாரணை பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனிடையே சித்தி பைனுனின் வழக்கறிஞர் நூர் அமினாத்துல் மர்டியா முகமது நூர் இன்று நீதிமன்றத்தில் கூறுகையில் இந்த சிறுமிக்கு 1280 மிளகாய் ஊட்டப்பட்டதாகவும் மிளகாய் அதிகம் சாப்பிட்டதால் உள்காயங்கள் ஏற்பட்டதாகவும் மருத்துவரிடம் இருந்து மருத்துவ அறிக்கை எதுவும் இல்லை என்றார். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தை மாநில அளவில் இயற்ற வேண்டும். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தை மாநில அளவில் இயற்ற வேண்டும் என்று சென்னா டிஏபி சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டனி லா கேட்டுக்கொண்டுள்ளார். நெகிரி செம்பிலான் அரசாங்கம் மாநில அளவில் கட்சி தாவல்களுக்கு எதிரான சட்டத்தை இயற்றுவதற்கு மாநில அரசியலமைப்பில் திருத்தங்களை உடனடியாக செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தார். இந்த சட்டம் அமலுக்கு வருவதன் மூலம் ஆரோக்கியமான ஜனநாயக அமைப்பு உருவாகும். இதனால் கட்சி தாவல் தலையீடு இல்லாமல் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்தை மாநில அரசு மேற்கொள்ள முடியும். ஒரு சில சுயநல அரசியல்வாதிகளால் ஜனநாயகம் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஹரிராயா பெருநாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பும் 2 நாட்களுக்கு பிறகும் கனரக வாகனங்களுக்கு தடை. நாட்டில் கொண்டாடப்படும் ஹரிராயா பெருநாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பும் 2 நாட்களுக்கு பிறகும் ஏப்ரல் 30 முதல் மே 2 வரை மற்றும் மே 7 மற்றும் 8 திகதிகளில் கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ விகாசியோங் தெரிவித்தார். இலகு ரக வாகனங்களுடன் கனரக வாகனங்கள் கலப்பதால் ஏற்படும் சாலை விபத்துக்களின் அபாயத்தை தவிர்க்கவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் இந்த தடை விதிக்கப்படுகின்றது என்றார். தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. போதைப் பொருளை பயன்படுத்தியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து தெரன்ஸ் நாயுடு விசாரணை கோரினார். பேரா பாசேர் பிடாமார் சட்டமன்ற உறுப்பினர் தெரன்ஸ் நாயுடு மீது போதைப்பொருள் பயன்படுத்தியதாக இன்று புக்கிட் மர்தாஜம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 53 வயதான தெரன்ஸ் நாயுடு கடந்த ஜனவரி 14 திகதி நள்ளிரவு 12:13 மணியளவில் சுபராங்பராய் காவல்துறை தலைமையகத்தில் இந்த குற்றத்தை செய்ததாக கூறப்பட்டது. 5,000 வெள்ளி அபராதம் அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனையை விதிக்கும் குற்றச்சாட்டின் கீழ் இவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இவர் 4,000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வரும் மே 17 திகதி வழக்கு விசாரணைக்கு வருவதாக அவரின் சார்பில் வாதாடும் வழக்கறிஞர் ராம் கர்பால் சிங் தெரிவித்தார். ஏப்ரல் 27 திகதி சிங்கப்பூரில் நாகேந்திரன் தூக்கிலிடப்படுகிறார். மலேசியாவைச் சேர்ந்த நாகேந்திரன் கே தர்மலிங்கம் தூக்கில் இருந்து காப்பாற்ற உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ஏப்ரல் 27 திகதி சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் சிறைத்துறை அவரது தாயார் பாஞ்சாலைக்கு எழுதிய கடிதத்தில் அவர் தூக்கிலிடப்படும் வரை தினமும் நீட்டிக்கப்பட்ட வருகைகள் எளிதாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. பிரபல சிங்கப்பூர் மனித உரிமை வழக்கறிஞர் எம் ரவி தூக்கு தண்டனை கைதி நாகேந்திரனின் சட்ட போராட்டம் முழுவதும் வாதாடினார். புத்ராஜயா சர்வதேச நீதிமன்றத்திற்கு வழக்கை எடுத்துச் செல்வதே இப்போது அவரை காப்பாற்ற ஒரே வழி.
மலேசிய அரசாங்கம் சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு நடவடிக்கையை தாக்கல் செய்து இடைக்கால தடையை பெற வேண்டும் என்று நான் மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாகேந்திரனை காப்பாற்ற இதுதான் ஒரே வழி. மலேசிய அரசாங்கம் இதற்கு மேலும் நேரத்தை வீணாக்காமல் நாகேந்திரனை காப்பாற்ற அவசரமாக செயல்பட வேண்டும் என்று வழக்கறிஞர் ரவி கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போது 34 வயதாகும் நாகேந்திரன் உலகின் மிக கடுமையான போதைப்பொருள் சட்டங்களை கொண்ட சிங்கப்பூருக்கு ஹெரோயின் கடத்தியதற்காக 2009 கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.